नियतिकृत नियमरहितां ह्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिं आदधति भारती कविर्जयति. लास्ट् क्लास् जस्ट् बिफोर् देट् दि वास् अ डौट् विच् ऐ थाट् ऐ विल् जस्ट् address now. அதாவது சாகச்சரியம் அண்ட் சம்யோகா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டப்போ, ஓகே, தேர் இஸ் ஒன் வியாக்கியானா விச் சேஸ், இரு நான் அதுலேருந்தே படிச்சு விடுறேன், ஸோ இட் பி ஈஸியர். சாகச்சரியம் எத்த குவச்சித் ஏகஸ்மின் அர்த்தே பிரசித்த பரஸ்பர சாபேக்ஷத்துவம் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொன்ன மீனிங் இல்லையா. தட் இஸ் ஒரே ஒரு கிரியா அன்வயித்துவம் ரெண்டுத்துக்கும் இருக்கு அப்படின்னா, ஸோ அதனால பல இடங்கள்ல துவந்தமா இருக்கிறது வந்து ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். சேத்தனம் அச்சேத்தனம்ங்கிறத விட அந்த துவந்தம் போட்டு நம்ம சொல்றச்சு, தென் இட் இஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிரியா அன்வயித்துவம் வந்துடும். அதனாலதான் ஏகஸ்மின் அர்த்தே பிரசித்த பரஸ்பர சாபேக்ஷத்துவம், வாட் எவர் இஸ் த கிரியா தட் ஹேஸ் டு பி டன், அதுல வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்து உபயோகப்படுறது, அது வந்து சாகச்சரியம். தெர் இஸ் அனதர் மீனிங் டு இட் ஆல்சோ, வஸ்துதஸ்து சகச்சரதா சாதிருஷ்யம், சாதிருஷ்யோரேவ பிராயேண சகச்சரண தர்சனாத் அப்படிங்கிறார். அப்போ சேத்தனத்துவம் டெஃபினட்டா இருக்கணும் இல்லையா. Do you get what I'm trying to say, Kamakshi? இப்போ சாதிருஷ்யம்னா இந்த இடத்துல வந்து இப்ப பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கான்றத சொல்லல இல்லையா, மோகத்துக்குங்கிற மாதிரி. சத்ருஷார்த்தயோஹோ சக பிரயோக, நாட் த மீனிங் ஆர் ஒப்ப இருக்கு அந்த மாதிரி இல்லாத, ரெண்டுமே அந்த கிரியாவை வந்து ஆர் ஒரு அர்த்தம் வாட் எவர் யூ ஆர் ட்ரைங் டு சால்வ் அதுக்கு வந்து ரெண்டுமே உபயோகப்படுறது, அதனால இது ஈக்குவல் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். கரெக்ட். அண்ட் இன் தி சேம் வே, ஒரு மாதிரி இப்போ ஒண்ணு வந்து பாணம் இன்னொன்னு வந்து ஹந்தான்ற மாதிரி இல்லையே. சசங்க சக்கரோ ஹரிஹிங்கர்ச்சு அந்த இடத்துல வந்து இப்ப ச லக்ஷ்மி கஹா இல்ல வல்லப கணபதி, வாட் எவர் எக்ஸாம்பிள்ஸ் தட் வி டுக் விச் குட் பி போத் எய்தர் சம்யோகமா இல்ல சகச்சரமான்னு யோசிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பர்பஸ் சால்வ் ஆகிறதோ அதை ஒருத்தர் தான் சாதிக்கிறார், ஈக்குவலா கிடையாது நமக்கு அங்க இல்லையா. சங்க சக்கரம் வந்து வி கேன் நெவர் ஆபரேட் விதவுட் த மேன், லக்ஷ்மி கெனாட் ஆபரேட் அங்க வந்து நமக்கு விஷ்ணு தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். சலக்ஷ்மிக்காக விஷ்ணுவும் சரி, அதுக்கப்புறம் நம்ம துவனி எல்லாம் சொல்லி லக்ஷ்மி இருக்கிறதுனால அவர் செல்வம் கொடுக்கறாரெல்லாம் பண்ணிக்கலாம், பட் அது கிராமட்டிக்கலாம் வராது. இல்ல வாட்சியார்த்தம் தானே நம்ம இங்க சங்கேதிக அர்த்தம் தானே பாத்துட்டு இருக்கோம். அர்த்தத்துல ரெண்டுத்துக்கும் உனக்கு வந்து டைரக்ட் உபயோகித்துவம் இருந்தாதான் அது சகச்சரதா. அதனாலதான் இந்த சகச்சரியமே அப்ப துவந்த சமாசமா தான் வரும் இல்லையா. ஆஃப்கோர்ஸ் ஐ திங்க் சோ. இல்ல அந்த ராமஹா லக்ஷ்மணஹா ச ராமஹா லோகம் ரக்ஷதி லக்ஷ்மணஹா ச லோகம் ரக்ஷதின்னு சொல்றச்சேயும் வர்க்காகும், துவந்தம் வரணுங்கிற அவசியமும் இல்லையே. அந்த இடத்துல யூ ஃபிக்ஸ் இட் பேஸ்ட் ஆன் போத் ரைட். சரி, ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்றோம், அந்த சென்டென்ஸ்ல வந்து ராமஹா ரக்ஷதி லக்ஷ்மணஹா அபி ரக்ஷதின்னு நீ சொன்னேன்னா அதுல இருந்து உனக்கு வந்து எப்படி ராமாங்கிற வேர்டினுடைய மீனிங்கை ஃபிக்ஸ் பண்ண முடியும், லக்ஷ்மணாங்கிற வேர்டினுடைய மீனிங் எப்படி நீ ஃபிக்ஸ் பண்ற, துவந்தம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற. ஓகே ஓகேயா. Depends on the situation and depends on how the sentence is said. Okay. இப்போ திருத்தியோல்லாசம் ஆரம்பிக்கணும். இந்த திருத்தியோல்லாசத்தினுடைய ஒரு கான்டென்ட் என்னன்னா அர்த்த வியஞ்சகதா. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது சப்த வியஞ்சகதா, தட் இஸ் சப்தத்தினால நமக்கு எப்படி ஒரு வியங்கியார்த்தம் தெரியறது அப்படிங்கறத முந்தின இதுல முதல்ல சப்த அர்த்த ஸ்வரூபம் பார்த்தோம், அதுக்கப்புறம் சப்தத்தில இருந்து வரக்கூடிய வியஞ்சனாவை பார்த்தோம், இப்போ அர்த்தம் எப்படி நமக்கு வந்து வியங்கியார்த்தத்தை கொடுக்க போறது அப்படிங்கிறது ஒரு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார்.
அந்த சிலதனுடைய ஒரு ஒரு ஹெல்ப்னால ஒரு காரணத்தினால நமக்கு வந்து அர்த்தம்ங்கிறது தெரிய போறது, ஒரு வியங்கியார்த்தம்ங்கிறது தெரிய போறது. சோ வாச்சியார்த்தத்திலிருந்து வெங்கியார்த்தம் தெரியலாம், லட்சியார்த்தத்துல இருந்து வெங்கியார்த்தம் தெரியலாம், வெங்கியார்த்தத்துல இருந்து வெங்கியார்த்தம் தெரியலாம்னுட்டும் நம்ம முதல்லயே பார்த்தோம் அதை இல்லையா. எப்படி வந்து வாச்சியார்த்தத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் கொடுத்தார், லட்சியார்த்தத்துக்கு ஒரு ஸ்லோகம், அதே வெங்கியார்த்தத்துக்கும் ஒரு ஸ்லோகம் கொடுத்தார். அதே போல இங்க வந்து எல்லா எக்ஸாம்பிளுக்கும் கொடுக்க போறது இல்ல, ஏன்னா எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இந்த ஒரு பிரைமரி மீனிங்ல இருந்து இந்த சஜஸ்டட் மீனிங் வருது அப்படிங்கறத பிக்ஸ் பண்றோமே, அந்த பிரைமரி மீனிங்கை மட்டும் தான் எடுத்துக்கிறோமே தவிர, இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் செகண்டரி மீனிங் அதுக்கப்புறம் சஜஸ்டட் மீனிங்ல இருந்து எப்படி இன்னொரு சஜஸ்டட் மீனிங் வருதுங்கிறதெல்லாம் அவர் சொல்லல. ரைட், இது இதை பேஸ் பண்ணி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னுட்டு கடைசியில சொல்லி முடிச்சுடுறேன். சோ லெட் ஸ்டார்ட் வித் த டெக்ஸ்ட் அண்ட் தென் சி. அர்த்தவியஞ்ச கதா, அதாவது திருதியோல்லாசகா, அர்த்தா புரோக்தாக புரா தேஷாம் அர்த்தவியஞ்ச கதா உச்சியதே, அதுதான் காரிகையனுடைய ஃபர்ஸ்ட் லைன். ரைட், சோ அர்த்தாக புரோக்தாக புரா தேஷாம், தேஷாம் அப்படிங்கறச்சு அது கீழே வந்து காரிகாவை எக்ஸ்பிளைன் பண்றார். தேஷாம் அப்படிங்கறச்சு வாச்சக லாட்சணிக வியஞ்சகானாம், இது வந்து முன்னாடி சர்வேஷாம் பிராயசோ அர்த்தானாம்ல இருந்து அந்த அந்த வாச்சியாதயா ததர்த்தாக சியுகுன்னுட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து எடுத்துக்கணும் இங்க. ரைட், சோ வாச்சியம் வாக்கியம் அங்க முன்னாடி சொல்றச்சே வாச்சக சப்தம் முதலியவைகள்லாம் சொல்லித்து, சோ தேஷாம் வாச்சக சப்த லாட்சணிக சப்த வியஞ்சக சப்த இவைகளுக்கு அர்த்தாக புரோக்தாக, அர்த்தாக என்ன வாச்சியார்த்தம், வாச்சக சப்தத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய அர்த்தம், தட் இஸ் பிரைமரியா ஒரு வேர்ட்ல இருந்து எனக்கு வரக்கூடிய மீனிங் என்ன, வாச்சியார்த்தம், விச் இஸ் த பிரைமரி மீனிங். லாட்சணிக சப்தஹாங்கிறச்சு எந்த ஒரு சப்தம், அதை பத்தி பார்த்தோம் செகண்ட்ல, எப்படி ஒரு சப்தத்தினுடைய முக்கியார்த்த பாதம் ஏற்படுறது, அந்த முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டு வேறு ஒரு அர்த்தம் எனக்கு தோன்றது அப்படிங்கிறச்சு ஒரு லட்சியார்த்தம்னு சொன்னோம். லாட்சணிக சப்தஹான்னு பேரு, பிகாஸ் த பிரைமரி மீனிங் டஸ் நாட் கன்ஃபார்ம், அப்போ வி கோ டு அனதர் மீனிங் விச் இஸ் கால்ட் தி இன்டெண்டட் மீனிங், அதுதான் லட்சியார்த்தம்னு போறோம். அதே வியங்கியார்த்தம்ங்கிறச்சு வியஞ்சகான்னு ஒரு சப்தம், அந்த வியஞ்சக சப்தமானது தன்னுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முடிஞ்சுடுறது, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது, அது வியங்கியார்த்தம். ஆகையினால அர்த்தாக புரோக்தாக வாச்சிய லட்சிய வியங்கிய அப்படின்னுட்டு முன்னாடியே அவர் வந்து வேற ஒரு காரிக்கையில சொல்லியிருக்கார், வாச்சியாதய ததர்த்தாக சியூன்னு. அது அது வந்து எதனுடைய ஒரு அர்த்தமா இருக்கு, வாச்சக லட்சணிக வியஞ்சக சப்தங்கள். இதுக்குதான் அர்த்த வியஞ்சகதா உச்சியதே, இதுக்குதான் அர்த்த வியஞ்சகதா, ஆர் அர்த்தம் கேன் பி யூஸ்ட் டு கிவ் அனதர் சஜஸ்டட் மீனிங் அப்படிங்கறது சொல்றோம். ஒரு அர்த்தத்துக்கு வந்து ஒரு சஜஸ்டட் மீனிங்க கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்திங்கிறது எப்படி எதை பேஸ் பண்ணி வருது, அதனுடைய ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதுக்கு அடுத்த ரெண்டு காரிகை. வக்திரு போத்தவ்ய காக்கூனாம் வாக்கிய வாட்சிய அந்நசித்தி அந்நிய சந்நிதேகே பிரஸ்தாவ தேச காலாதேகே வைசிஷ்டியாது பிரதிபாஜுஷாம் யோ அர்த்தசிய அந்யார்த்ததி ஹேது வியாபாரா வியக்திரேவ சா. வக்திரு போத்தவ்ய காக்கூனாம் வாக்கிய வாச்சியான்ய சந்நிதேகே அதுக்கப்புறம் பிரஸ்தாவ தேச காலாதேகே வைசிஷ்டியாது, வைசிஷ்டியம்ங்கிறச்சு சம்பந்தம் அல்லது வைலட்சண்யம், வைலட்சண்யம்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இல்ல ஒரு சம்பந்தம், இந்த இதை பேஸ் பண்ணி இதனுடைய சம்பந்தங்கள்னால ஒரு ஒரு மீனிங், இதர் வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் வியங்கியார்த்தம், இதுல இருந்து எனக்கு இன்னொரு ஒரு வியங்கியார்த்தமானது தெரியறது எதன் மூலியமாக அப்படின்னா வியஞ்சனாங்கிற வியாபாரத்தினால, த ப்ராசஸ் இஸ் வியஞ்சனா வியாபாரம், அதுக்குதான் வியக்தி அப்படிங்கிறீங்க. சோ வக்தா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போற, அப்போ நான் வந்து அதனுடைய வந்து டெஃபினிஷனையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த இதெல்லாம் வந்து காசல் ஃபார்ம்ஸ்னு வச்சுக்கோங்க, ஸோ சாரி காசஸ் ஃபார் கெட்டிங் அ சஜஸ்டட் மீனிங். ஸோ இவைகளுடைய வைசிஷ்டியாது ஒரு சம்பந்தத்தினால யாருக்கெல்லாம் நமக்கு வந்து அந்த மீனிங் தெரியும், சாதாரணப்பட்ட மனுஷாளுக்கு இல்லை, பிரதிபா ஜுஷாம், பிரதிபாங்கிறது பிரஜா நவநவ உன்மேஷாலினி பிரதிபா, அதுதான் அதனுடைய டெபினேஷன், நவ நவ உன்மேஷாலினி, புதுசு புதுசா நமக்கு வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது பேஸ்ட் ஆன் வாசனா.
ஒருத்தருக்கும் அவாவாளுடைய ஒரு ஒரு முன்னாடி படிச்சதனுடைய ஒரு வாசனை மனசுல இருந்துட்டு இருக்கு. அந்த வாசனைய பேஸ் பண்ணி யூ ஆர் ஏபிள் டு சே சம் உங்களுக்கு தோன்றது அந்த மீனிங் இல்லையா. வியங்கியார்த்தம்ங்கிறது வந்து சாதாரணமா வந்துடாது. அதுக்கு வந்து பிரதிபாங்கிறது தேவை. அந்த பிரதிபாங்கிறது என்ன அப்படின்னா பிரஜ்ஞா. பிரஜ்ஞாங்கிறச்சேயே வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய புத்தி நமக்குள்ள இருக்கு. அதனால அதனுடைய ஒரு ஹேத்துனால நமக்கு புதுசு புதுசா நமக்கு என்னென்னலாம் தோன்றதோ அப்படி தோணக்கூடிய ஒரு ஒரு புத்தி, அந்த புத்தி தான் பிரதிபா. அந்த பிரதிபா இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து ரெண்டா சொல்லலாம். ஒண்ணு கவி, அல்லது அதை படிக்கக்கூடிய ஒரு சகிருதயம். அதே வேவ்லெங்க்ல இருக்கணும். கவி என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறானோ அந்த வேவ்லெங்க்ல இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு சகிருதயம்னு பேரு. சோ பிரதிபா ஜுஷாம் சகிருதயானாம் அவர்களுக்கு என்ன ஒரு அர்த்தம் தோன்றதோ, அந்யார்த்த தி ஹேதுஹு யஹ, அந்த அர்த்தஸ்ய வியாபாரா வியக்திஹி சா வியக்திஹி இதி உச்சதே. இப்போ அந்யார்த்த தி ஹேதுஹு அந்யஸ்ய அர்த்தஸ்யங்கிறச்சே வாச்சிய லட்சிய வியதிரிக்தமான ஒரு வியங்கியம்ங்கிற ஒரு அர்த்தம் தெரியறதோ இல்லையோ அதுதான் அந்யம். வேற அர்த்தம், வேற அர்த்தம்னா என்னது? வேற அர்த்தம் வாச்சியம் லட்சியம், இதை தாண்டி வேறு ஒரு அர்த்தம்ங்கிறது தான் அந்யார்த்த தி. அந்த தீன பிரதிபத்தி அதனுடைய ஞானம். சோ வியங்கியார்த்தத்தினுடைய ஞானத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம். சோ அர்த்தஸ்ய அர்த்தஸ்யங்கிறச்சு வாச்சிய லட்சிய வியங்கிய இந்த மூன்று அர்த்தத்திற்கும் வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஹேத்துவா இருக்கு. எது நடுவுல இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் ஆர் த வியாபாரம். தட் சஹா யா வியாபார அஸ்தி சா வியக்திஹி ஏவ, அந்த ஒரு இதுக்கு வந்து தட் இஸ் அது அந்த வியாபாரம் வந்து வியஞ்சனாங்கிற ஒரு வியாபாரம். வியக்திங்கிறது வியஞ்சனா, சரியா? ஆர் அர்த்தஸ்ய வியாபாரா வியக்திஹி, அந்த அர்த்தத்தினுடைய இதுவா சொல்லிட்டேன். சோ யஹா என்ன ஒண்ணு அந்யார்த்த தி ஹேதுஹு, வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதற்கு ஒரு ஹேத்துவாக இருக்கோ காரணமாக இருக்கோ அந்த அர்த்தஸ்ய வியாபாரா, அந்த வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் வெங்கியார்த்தம் இவைகளினுடைய வியாபாரம் எதுன்னா அந்த ப்ராசஸ் இஸ் வியக்திஹி சா வியக்திரேவ, அது வியஞ்சனா. இந்த இடத்துல வைசிஷ்டியம்ங்கிறச்சே வைசிஷ்டியாத்துங்கிறதுனால எதனுடைய ஒரு ஒரு சம்பந்தத்தை வச்சுட்டு எதனுடைய ஒரு சககாரித்துவம், தட் இஸ் தீஸ் ஆர் ஆல் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு ஃபிக்ஸ் த ஆர் டு அண்டர்ஸ்டாண்ட் த சஜஸ்டட் மீனிங். அது என்ன? வக்திரு வைசிஷ்டியாத்துங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். இந்த காரிக்கை கடியில ஒவ்வொன்னுத்துக்கும் அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து மம்மட்டர் வந்து காரிக்கையினுடைய மீனிங்ல அர்த்தம் சொல்லல. வெறும் அவர் வந்து சிலதுக்கு மாத்திரம் சொல்லியிருக்கார் போத்தவியா, ஏன்னா மத்ததெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப வியுற்பத்தி தெரிஞ்செடுத்தோ அதனால நமக்கு அர்த்தம் தெரியும்னுட்டு அவர் விட்டுட்டார். சோ போத்தவியா சிலதுக்கு மாத்திரம் சொல்லியிருக்கார், அது இங்க ஒன்னொன்னா சொல்லிட்டு வரச்சே இட் பி ஈஸியர். சோ வக்தா அப்படிங்கிறது யாரு? வக்திரு வைசிஷ்டியாது. இப்ப வக்திரு வைசிஷ்டியம்னா ஒருத்தர் வார்த்தையை சொல்றா, ஒரு வாக்கியத்தை சொல்றா, அந்த வாக்கியத்துல இருந்து ஒரு இன்னொருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தானே நம்ம வாக்கியம் சொல்றோம், கம்யூனிகேஷனுக்காக தானே வாக்கியம் சொல்றோம். சோ பரப்பிரதிபத்தையே இன்னொருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ஒரு வக்தா ஒரு வாக்கியத்தை சொல்றச்சே அந்த வாக்கியத்தினுடைய ஒரு சம்பந்தத்தை வச்சுண்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு வியாபார விசேஷத்தினால நமக்கு வந்து அர்த்தம் புரியுறது, வெங்கிய அர்த்தம் புரியுறது. பிகாஸ் இட் இஸ் த வே த ஸ்டைல் இன் விச் த கவி சேஸ். ஸோ இங்க வக்தாங்கிறது ரெண்டு பேரா இருக்கலாம். ஒன்னு கவிஹி, அல்லது கவியினால் எழுதப்பட்ட ஆர் கவியினால சொல்லப்பட்ட நாயிகா நாயகன் விடன் சேட்டன் வாட் எவர் ஹவு மெனி எவர் கேரக்டர்ஸ் தட் கேன் பி தேர் இன் அ காவ்யா, அத்தனை பேரும் வந்து நமக்கு வக்தா. யாரு சொல்றாளோ பேசிக்கா கவிதான், அல்லது கவி வந்து ஒரு வக்திரு மூல்யமாக வக்தா மூல்யமாக சொல்ல முடியும், அதுதான் வக்திரு வைசிஷ்டியம். இதுல இருந்து நமக்கு வரக்கூடிய அர்த்தம் வெங்கியார்த்தம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உதாரணம் சொல்றார். இது பிராகிருதத்துல இருக்கு. சோ நம்ம கீழே அந்த சம்ஸ்கிருதத்தை பார்த்துக்கணும்.
ஒரே நிமிஷம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கறது வந்து பத்ர வைசிஷ்டியாத்து. அதுல என்ன, அதி பிரதுலம் ஜலகும்பம் கிரகித்வா சமாகதா அஸ்மி சகி துவரிதம் சிரமஸ்வேத சலில நிஸ்வாச நிஸ்ஸஹா விஸ்ராமியாமி க்ஷணம். இது வந்து ஒரு அதாவது பக்தாங்கிறது நாயிகா, இங்க அந்த நாயிகா சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. இவ தி ஐடியா இஸ் இது, குடம் எடுத்துட்டு ஜலம் எடுத்துன்னு வரதுக்காக அவ போறா. அந்த ஜலம் எடுத்துன்னு வரதுக்காக போன இடத்துல என்ன ஆறுது, நாயக்கனை பாக்குறா. நாயக்கனோட அவ வந்து ஷீ ஸ்பெண்ட்ஸ் டைம், ஜலம் எடுத்துன்னு வரா. ஆனா அவளு அவ ஷி டஸ் நாட் வாண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஷி இஸ் பீன் வித் ஹிம். அவனோட அவ வந்து சங்கமத்துல இருந்திருக்காங்கிறது தன்னுடைய சகிகளுக்கு வந்து தெரிவிக்க கூடாதுங்கிறதுனால தான் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த குடத்தை தூக்கிண்டு ரொம்ப தூரம் போய் ஜலம் எடுத்துட்டு வந்ததுனால அவளுடைய உடம்புல வந்து ஒரு சிரம களைப்பு சுவேத வியர்வை இவைகள்னால பெருமூச்சு விட்டு இருக்கா அப்படிங்கறத வந்து சொல்றா. இதனுடைய வியங்கியம் வந்து நமக்கு வேற. சோ ஃபர்ஸ்ட் வாச்சியார்த்தத்தை பார்ப்போம். அதி பிருதுலம், ரொம்ப பாரமா இருக்கக்கூடிய ஜலகும்பம், ஜலம் எடுத்துட்டு வரக்கூடிய அந்த நீர் எடுத்துட்டு வரக்கூடிய பானை, அதை கிரகித்வா எடுத்துக்கொண்டு ஹே சகி துவரிதம் சமாகதாஸ்மி. நான் மொள்ளமா வரல, மொள்ளமா வந்தாலாவது அந்த ஸ்பீடுல வந்து அப்படியே வேர்வையெல்லாம் அடங்கி மொள்ளமா ஒரு மாதிரி களைப்பும் தெரியாம இருக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா அதிபிரதுலம் ரொம்ப பெரிய ஒரு ஜலகும்பத்தை எடுத்துண்டு துவரிதம் சமாகதாஸ்மி கிடுகிடுன்னு ஓடி வந்திருக்கேன்னா ஃபாஸ்டா வந்திருக்கேன். ஆகையினால ஷிராம ஸ்வேத சலில ஸ்ரமஸ்வேத, ஸ்ரம களைப்பு, களைப்புனால ஒரு ஸ்வேத சலில அந்த வியர்வையினுடைய துளிகள் ஜலம். அதுக்கப்புறம் இன்னொன்னு, அந்த ஸ்வேதங்கரிச்சு வியர்வை சலிலங்கரிச்சு அந்த குடம் அசைஞ்சு மேல ஜலம் விழுமொழியோ அந்த ஜலமா இருக்கலாம். அண்ட் நிஸ்வாச நிஸ்ஸஹா, நிஸ்வாச பெருமூச்சு விடுவதனால் நிஸ்ஸஹா பொறுக்க முடியாதவளாக இருக்கிறேன். ஆகையினால க்ஷணம் விஸ்ராமியாமி, ஒரு க்ஷணம் நான் வந்து உட்கார்ந்துக்கிறேன், என்னால முடியல பாடா அப்படின்னு உட்கார்ந்துக்கிறான். இதுல வந்து என்னன்னா வாச்சியார்த்தம் சிம்பிள், குடத்தை தூக்கிட்டு வரேன், ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு பெரிய குடத்தை தூக்கிட்டு ஃபாஸ்டா வரேன், தூரத்துல இருந்து இல்ல ஃபாஸ்டா வந்ததுனால எனக்கு வந்து பெருமூச்சு விடுறேன், சிரமம் இருக்கு, ஸ்வேதம் வியர்வை ஏற்படுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாயிகா. இதுல இருந்து நமக்கு என்ன அர்த்தம், வெங்கியார்த்தம் புரியுறதுன்னா த வாச்சியார்த்தம் ஒட்டி வந்துருது, அதோட வாச்சியார்த்தம் நின்னுடுறது. Circumstance and everything வச்சுண்டு ஒரு வக்தாவனுடைய வைசிஷ்டியம்ங்கிறச்சு அந்த நாயிகாவனுடைய ஒரு வார்த்தைகளை வச்சுண்டு நம்ம என்ன வாச்சியார்த்தத்துல இருந்து என்ன வெஞ்சகம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வெங்கியார்த்தம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவ வந்து தண்ணி எடுத்துக்க போனா ஆனா அந்த இடத்துல வந்து ரகசியமா நாயக்கனை பார்த்திருக்கா, அதை வந்து இவ மறைக்கணும்னு பாக்குறாங்கிற அர்த்தம் வரைக்கும் நமக்கு புரியுது. அத்ர சௌரிய ரத கோபனம் கம்யதே, சௌரிய ரகசியமாக ரத சேர்க்கை அவனோட ஒரு சம்போகம், அதை கோபனம் இது ஆச்சாதனம் தட் இஸ் திரஸ்கா இது பண்றதுக்காக அவ வந்து மறைக்கணும்னு பாக்குறான். யாருக்குன்னா பொதுவா ஜனங்களுக்கு, யார் யாரெல்லாம் இருக்காளோ, மேபி பல பேர் இருக்காளா இருக்கலாம், ஆனா ஒருத்திக்கு தெரியுமா இருக்கலாம், எத்தனையோ எப்படி வேணாலும் ஒத்துத்திற்குனுடைய ஒரு பிரதிபா விசேஷத்தினால வெங்கியார்த்தம் தோணும். சாதாரணமா ஒருத்தி வரா, ரொம்ப வெகுளியா இன்னசென்டா ஒரு பர்சனா இருந்தா பாவம் அவன் வந்து குடத்தை தூக்கின்னு வந்ததுனால அவளால முடியல போல இருக்கு, கொண்டா குடத்தன்னு நம்ம ஒருத்தி வாங்கிப்போம் இல்லையா. நமக்கு விஷயம் தெரியும்னா அப்போ இவ சும்மாவானும் இதை வந்து மறைக்கணுங்கிறதுக்காக வேற ஒரு ரீசனை சொல்றா பத்தியோ இல்லையோ அப்படிமா. இப்போ பல இடங்கள்ல இந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணுங்கிற அவசியமே இல்ல, ஒரு குழந்தை வந்து சொல்லும் நான் வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு சாதிக்கும், ஆனா அம்மாக்கு தெரியும் அந்த குழந்தை எடுத்துதா இல்லையா அப்படிங்கறத சட்டுன்னு அம்மா கண்டுபிடிச்சிருவா. அது எப்படி, ஏன்னா அவளுடைய வேவ்லெங்த் அப்படி, அவ அத்தனை வந்து பழகி இருக்கு அவளுக்கு. வேற இஃப் இட் இஸ் எ தேர்ட் பர்சன், அந்த குழந்தையோட சுபாவம் தெரிய போறது இல்ல, அந்த குழந்தைய பத்தி எதுவுமே தெரிய போறது இல்ல, இன்னொருத்தருக்கு பக்கத்தாத் மாமியா இருந்தேன்னா அவளுக்கு வந்து இந்த குழந்தை உண்மையை சொல்றதா பொய்ய சொல்றதான்னு தெரிய போறது இல்ல இல்லையா. ஆனா அம்மாவுக்கு இம்மிடியட்டா பிடிச்சிருவோம், அப்பாவுக்கு கூட பல சமயம் புரியாது
ஏன்னா அம்மா வந்து கூடவே இருந்துட்டு இருக்கா, அந்த குழந்தையோட விவகாரம் தெரியும், அதனால என்ன சொன்னாலும் அவளுக்கு வந்து சட்டுன்னு தெரிஞ்சிடும், ரைட்டா? அதனால அத்தனை இது வந்து வக்தாவனுடைய வைசிஷ்டியம். அதனாலதான் அந்த குழந்தை சொல்றச்சே அந்த குழந்தை ஒரு வக்தாங்க இல்லையா, பேசுறது. அதனால அந்த குழந்தையினுடைய ஒரு வாக்கியத்தை பேஸ் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ஒரு விஞ்ஞானம், ரைட்? அண்ட் பிரதிபா, அது முக்கியமா வச்சுக்கோங்கோ. அந்த சஹிருதயனா இருந்தாலே ஒழிய வியங்கியார்த்தம் புரிய போறது இல்ல. ரைட்டுன்னு எழுந்து போயிட்டே இருப்பான், சொல்ற வாச்சியார்த்தத்தை புரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்தது வந்து போத்தவ்யம். போத்தவ்யம்ங்கிறது தானே இங்க வந்து பிரதிபாத்தியான்னு சொல்றார், ரைட்? சோ இப்ப போத்தவ்யானா போதனீயா புருஷா போத்தவ்யா, யாருக்கு நம்ம புரிய வைக்கணுமோ அவளுக்கு புரிய வைக்கிறது. இட் இஸ் அட்ரஸ் டு ஒன் பர்டிகுலர் பர்சன். இந்த இடத்துல பொதுவா வந்து வாக்கியத்தை சொல்றா, யாருக்குமே பர்டிகுலரா அதை பாரு நான் வந்து இந்த நாயகனோட இருந்துட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி அவ சொல்லல. ஒருத்தருக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்லல, ரைட்? பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வேற இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, பர்டிகுலரா ஷி விஷஸ் டு கன்வே சம்திங் டு ஒன் பர்சன், அதை கன்வே பண்றச்சே வேற ஒரு வெங்க அர்த்தம் தோணிடுறது, ரைட்? அதுக்கு என்ன, அதுவும் வந்து பிராகிருதத்துல தான் இருக்கு. ஔன்னித்ரியம் தௌர்பல்யம் சிந்தா அலசத்வம் ச நிஷ்வசிதம் மம மந்தபாகின்யாஹ கிருதே சகி துவாமபி அஹஹா பரிபவதி. ஒரு நாயிகா தன்னுடைய சகிட்ட சொல்றா, அந்த சகி வந்து தன்னுடைய காமுகனோட இருந்திருக்கா, ஆர் தூதி தன்னுடைய காமுகன் தன்னுடைய நாயகனோட அவ போய் இருந்திருக்கா அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுண்டு தனக்கு தெரிஞ்சுடுத்துங்கிறத அவளுக்கு கன்வே பண்ணணும். ஷி இஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு கன்வே சம்திங் டு ஹர். ஃபர்ஸ்ட் வாச்சியார்த்தத்தை நீ ரொம்ப எனக்காக கஷ்டப்படுறமா அப்படின்னு அவளுக்கு சொல்றா. அவ புரிஞ்சுக்க வேண்டிய பர்சன் யாருன்னா அந்த தூதி, பிகாஸ் ஷி ஹஸ் பிட்ரேட் த நாயிகா. அந்த தூதி என்ன புரிஞ்சுக்கிறா, அவளுக்கு வியங்கியார்த்தம் புரியுது, ரைட்? சோ போத்தவ்ய வைசிஷ்டியம்ங்கிறச்சே போதனீய. இந்த இப்ப இந்த ஸ்லோகத்தை கேட்டுட்டும் பல பேருக்கு வந்து வேற விதமா தோணலாம், ஆனா யாருக்கு விஷயம் புரியணுமோ அவளுக்கு போய் சுருக்குன்னு குத்தும். என்ன அது? ஔன்னித்ரியம். சோ சிச்சுவேஷன் இஸ் நாயிகா இஸ் சேயிங் திஸ் ஸ்லோகா ஒரு தூதிக்கு, ஆர் ஒரு இன்னொரு அவளுடைய சகிக்கு. அந்த சகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ போய் நாயகன்ட்ட என்னுடைய அவஸ்தையை சொல்லு, ஆர் இந்த மெசேஜை கன்வே பண்ணுன்னு ஒரு நாயிகா நாயகனுக்கு மெசேஜ் அனுப்புறா த்ரூ த தூதி. அந்த தூதி என்ன பண்றா, இங்க இருந்து மெசேஜை எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடுக்கறச்சு. ஷி என்ஜாய்ஸ் வித் ஹிம், தட் இஸ் த தூதி ஆர் அந்த சகி இருக்காளே, அவ வந்து அவனோட சம்போகத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி வரான். அவளிடத்துல இருக்கக்கூடிய அந்த உபபோக சின்னங்கள் அந்த சிம்பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யாரு இந்த நாயிகா, தட் ஷி ஹஸ் பீன் பிட்ரேட், ரைட்? அவ என்ன சொல்றா, ஔன்னித்ரியம் தௌர்பல்யம் சிந்தா அலசத்வம் ச நிஸ்வசிதம் மம மந்தபாகின்யாக கிருதே, எனக்காக ஹே சகி இது எல்லாமே நீ வந்து பண்ற, துவாமபி இது எல்லாமே பரிபவதி. ஹே சகி சகியே, துவாமபி உன்னையும் ஔன்னித்ரியம் தூக்கமில்லாத தன்மைங்கிறது, தௌர்பல்யம் ஒரு அப்படியே உடம்பு வெலவெலத்து போய் வீக்னஸ் அப்படிங்கிறது, சிந்தா அலசத்துவம் ஏதோ பறிகொடுத்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறது, அதனால ஒரு அலசத்துவம் ஒரு உடம்புல ஒரு லேசினஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சார் நிஸ்வசித்தம் எப்ப பார்த்தாலும் பெருமூச்சு விட்டுட்டே இருக்கு, ரைட்? இது இந்த நாலு குணங்களுமே ஒன்ன ரொம்ப வாட்டுறது, எதுனால எனக்காக நீ இப்படி வாடுறையே அப்படிங்கிற. மத்கிருதேங்கிறச்ச என்ன அர்த்தம், என்னுடைய துக்கத்தை நீ வந்து பகிர்ந்து கொள்றவள்ங்கிறதுனால, என்னோட வந்து ரொம்ப நீ ஃப்ரெண்டுங்கிறதுனால, என்னுடைய அவஸ்தைய பார்த்துட்டு நான் விரகத்துல தவிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ வந்து அனுபவிக்கிற அதே மாதிரி ஒரு யு ஃபீல் ஃபார் மீ அப்படிங்கிற. அதனால்தான் மந்த பாகின்யாக கிருதே மம என் நான் என்கிற மந்தபாகினி, ஒரு அதாவது பேட் லக் எனக்கு, ஆர் மிஸ்ஃபார்ச்சூன் பர்சன் இல்லையா, எனக்கு வந்து ஃபார்ச்சூனே இல்லாத ஒரு எனக்காக நீ என்ன பண்ற, ரொம்ப தவிக்கிற,
சோ துவாம் அபி உன்னையும் தூக்கமில்லாத தன்மை தௌர்பல்யம் துர்பலத்துவம் ஆர் வீக்னஸ் அப்படிங்கிறது சிந்தா அலசத்துவம் பறிகொடுத்த போல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உடம்புல இதுவே இல்லாத ஆக்ஷனே இல்லாத ஒரு தன்மை அண்ட் சனிஸ்வசிதம் பெருமூச்சு விடுவது என்ற இந்த நான்கு குணங்களுமே துவாமபி பரிபவதி. சோ இவ இந்த நாயிகா வந்து விரகத்துல இருக்கா அதனால அவளுக்கு இந்த நாளும் இருக்கலாம், தூதிக்கே இருக்கணும், தூதி அவனோட இருந்திருக்காங்கிறத சொல்லாம இங்க சொல்லணும் அவளுக்கு இல்லையா. சோ போத்தவ்யம் யாரு, வேற மத்த சகிகளுக்கெல்லாம் இது வந்து என்ன புரியும், யோ பாவம் அவ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு போயிடும், சகிருதையா இல்லையே அவளுக்கு இந்த சிச்சுவேஷன் தெரியாது, அண்ட் போத்தவ்யா பர்சன் அவ இல்ல. இந்த தூதி வெரஸ் இவதான் போத்தவ்யம். சோ போத்தவ்ய வைசிஷ்டியம் அந்த நாயகனோட இருந்த தூதிய வந்து குறிச்சு சொல்ற ஸ்லோகம்ங்கிறதுனால அவளுக்கு என்ன வெங்கார்த்தம் புரியறது, நீ என்ன எனக்காக நீ போயிட்டு நீன்னா அனுபவிச்சிருக்க, அப்போ உனக்கு வந்து விரகம்னா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றான். அத்த தூத்தியா தத் காமுக உபபோகா வியஜ்யதே, அந்த நாயகனோட அவ சம்போகம் இருந்திருக்கு அவளுக்கு அப்படிங்கிறது நமக்கு வெங்கியார்த்தமா தெரியுது. ரைட், இது வந்து போத்தவ்ய வைசிஷ்டியம், புரியுறதா. அடுத்தது வந்து காக்கு, இந்த காக்குங்கிறது இருக்கே ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் என்னன்னா, பல தரம் நம்ம வந்து ஒரு யூஸ் பண்ற ஒரு விஷயம்தான் பொதுவா கம்யூனிகேஷன்ல, ஒரு சர்க்காசத்தோட சொல்றதோ இல்ல ஒரு துவனி விசேஷம், அதாவது அந்த பயம் சோகம் இவைகளெல்லாம் காமிக்கக்கூடியது, எந்த ஒரு ஜென்ரலி பயம் சோகம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய துவனியில இருக்கக்கூடிய ஒரு விகாரம். ரைட், காக்குங்கிறது என்ன, காக்குன்னு ஜிஹ்வான்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொன்னு வந்து காயத்தி அப்படின்னா கை சப்த சப்தே சவுண்ட் அப்படிங்கிறதுனால அர்த்தாந்தரம் காயத்தி, வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிறது அந்த காக்குங்கிற வேர்ட்ல இருந்தே நமக்கு புரியுது. மெயினா என்ன, அந்த அந்த ஒரு ஒரு சோகம் பீதி முதலியவைகள்னால என்ன ஒரு துவனி விகாரம் நமக்கு ஏற்படுறதோ, நம்மளுடைய வாய்ஸ்ல என்ன ஒரு டிஃபரன்ஸ் இன் டோன் ஏற்படுறதோ அதுக்கு காக்குன்னு பேரு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நான் வெளில போகட்டமான ஒரு குழந்தை வந்து கேட்கும், அம்மாவுக்கு வந்து குழந்தை போக கூடாதுன்னு இருக்கும், போயிட்டு வாங்க அப்படின்பா, அப்படின்னா என்ன அர்த்தம், போகாதேன்னு அர்த்தம் இல்லையா. அந்த துவனி விசேஷம் அம்மா சொல்ற விசேஷம் குழந்தைக்குதான் புரியும். ரைட், அந்த துவனியினுடைய விகாரம்ங்கிறது இருக்கே, போயிட்டு வா அப்படின்னா நார்மல், போயிட்டு வாய அப்படின்னா டோன்ட் கோன்னு தானே அர்த்தம். ரைட், சோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டோனல் டிஃபரன்ஸ். அந்த டோன் டிஃபரன்ஸ் இல்லாத நம்மளால விவகாரம் பண்ணவே முடியாது உலகத்துல இல்லையா. அது அது வந்து சூக்ஷ்மம், அதுக்கு சகிருதயத்துவம் வரும். இங்க எந்த ஸ்லோகம் எடுக்கிறாருன்னா, வெரி பியூட்டிஃபுல் இது, வேணி சம்ஹாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல இருக்குது. இவர் வந்து பீமன், சகதேவன் வந்து பீமன் வந்து சொல்றான், யுதிஷ்டருக்கு வந்து இன்னமும் என் மேல கோவப்படுவாரே தவிர இன்னொருத்தர் மேல கோபமே வராது, அதாவது துரியோதனன் மேல அவருக்கு கோபமே வரப்போறது இல்லைங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். ததா பூதாம் திருஷ்டுவா நிருபசதசி பாஞ்சாலதனையாம் வரே வியாதகை சார்த்தம் சுஜிரம் உஷிதம் வல்கலதரைஹி விராட்டஸ்யாவாசே ஸ்திதம் அனுச்சித ஆரம்ப நிபுதம் குரு கேதம் கிண்ணே மயி பஜதி நா அத்யாபி குருஷு. சகதேவன் கேக்குறான், இந்த மாதிரி பேசாத, அதுக்கு முந்தின ஸ்லோகம் என்னன்னா, அதாவது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் அந்த கௌரவாள்லாம் துரியோதனன் முதலியவர்கள் எல்லாம், அங்க வந்து சந்தி அதாவது நெகோசியேஷன் பண்ணணும், கிருஷ்ணரை நம்ம அனுப்பிச்சு உனக்கு வந்து இது தரேன், லேண்ட தரேன், அந்த லேண்டியாவதுதான் அஞ்சு கிராமமாவதுதான் ஒரு ஒரு இதுவாவதுதா அப்படின்னுட்டு கேக்குறோம் இல்லையா, அஞ்சு கிராமமாவது தானு தானே கேக்குற கிருஷ்ணன் இப்படின்னு சொல்லி நம்ம வந்து சந்திக்கு, சந்திங்கிறது நெகோசியேஷன். சோ நெகோசியேஷன் பண்றதுக்காக நம்ம வந்து கிருஷ்ணனை அனுப்புறோமே, நீங்கள்லாம் வேணா பண்ணிக்கோங்க நான் தனி அப்படின்னு பீமன் சொல்றான். என்னுடைய ஒரு விவகாரமே வேற, ஐ எம் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் த ஃபோர் ஆஃப் யூ,
வேணும்னா யுதிஷ்டிரன், நீ அர்ஜுனன், சகதேவன், நகுலன், நீங்க நாலு பேரும் சேர்ந்து போய் சந்தி பண்ணிக்கோங்க, சந்தினா நெகோசியேட் பண்ணிக்கோங்க, எனக்கு வேண்டாம், என்னால ஐ கேனாட் நெகோசியேட் வித் தோஸ் பீப்புள் அப்படின்னு கோமா சொல்றச்சு சகதேவன் சொல்றான், இல்ல கோபப்படாத, நீ இந்த மாதிரி நீ சொல்ற வார்த்தைய கேட்டா அண்ணா பாவம் வருத்தப்பட மாட்டாரா அப்படின்னு கேக்குற. அப்போ வருத்தப்பட மாட்டாரான்னு சகதேவன் சொல்றதுக்கு இவன் பதில் சொல்றது இது பீமன், அவருக்கு எங்க இருந்து வருத்தம் வர போறது, குருஹூ கிம் கேதமபி ஜானாதி அப்படின்னு ஆரம்பிப்பான் இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி. அவருக்கு கோபப்படலாம் தெரியுமா, அவருக்கு வருத்தப்பட தெரியுமா, ஏன் அப்பேற்பட்ட பாஞ்சாலிய அந்த ராஜசபையில அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காட்டுல வியாதைஹி சக சுச்சிரம் ஊஷிதம் ததா பூதாம், ததா பூதாம்ங்கிறச்சு பல விஷயங்கள் அதுல எடுத்துக்கணும் நம்ம. எப்பேற்பட்ட பாஞ்சாலி, பாஞ்சால தனையாம், அதுல திரௌபதியும் போடல, பாஞ்சால ராஜாவினுடைய ஒரே பொண்ணு அவ, அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு ராஜகுமாரி, அவளை வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமையில நிருப சதசி ராஜ்ய சபையில் திருஷ்டுவா பார்த்துட்டு வனே. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, காட்டுல வல்கலதரைஹி வியாதைஹி சார்த்தம் சுச்சிரம் உஷிதம், வல்கலம் போ மர ஊறி கட்டிண்டு நாங்கள்லாம் அந்த இது வியாதைஹி சார்த்தம் காட்டுவாசிகள் இருக்காளே அந்த ஹண்டர்ஸ் வேடுவர்களுடன் கூட வல்கல தரைஹி அஸ்மாபிஹி, அந்த இடத்துல அஸ்மாபிஹி நம்ம புரிஞ்சுக்கணும், மர ஊறி கட்டிண்ட நம்மளால காட்டுல சுச்சிரம் வெகு காலம் 12 வருஷம் உஷிதம் இருக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு, விராட்டசிய ஆவாசே விராட்ட நகரத்துல ஸ்திதம் நம்மளால இருக்கப்பட்டது, எப்படி அனுச்சித ஆரம்ப நிபுதம், உன்னுடைய ஒரு என்ன ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸுக்கு ஏற்ப ஒரு ப்ரொஃபஷன்லயா இருந்தோம் நம்ம, இவர் ஆப்டர் ஆல் ராஜாவா இருக்க வேண்டிய ஒரு மினிஸ்டரா இருந்தார், வெறும் கம்பானியனா இருந்தார், யாரு யுதிஷ்டிரன், இவன் சமைச்சுன்னு இருந்தான், சமயக்காரனா இருந்தான், அவ வந்து இவ அர்ஜுனன் வந்து பிருகன்னலாவா டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா, மத்த பேர் ரெண்டு பேரும் இந்த மாடு மேய்க்கிறவன் எடப்பயர்கள் மாதிரி சுத்தின் இருந்தா, இவளோ அந்த குயின் மாதிரி இருக்க வேண்டிய அந்த பாஞ்சாலி அவ வந்து ஒரு மெய்டு மாதிரி இருந்தாங்க, பரிச்சாரிக்காவா இருந்தா. இப்படி அனுச்சித ஆரம்ப நிபுதம், நிபுதம்னா வேலை, அனுச்சித ஆரம்பம், அனுச்சிதமான ஒரு தனக்கு வந்து உச்சிதமாக இல்லாத ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தோம், சாரி நிபுதம்னா வந்து ரகசியம்னு அர்த்தம், அனுச்சிதமான ஆரம்பம்ங்கிறது காரியம், உச்சிதம் யோக்கியம் இல்லாத ஒரு காரியத்தை நிபுதம் மேலும் அதை ரகசியமாக வேற பண்ண வேண்டியிருந்தது இல்லையா, உலகத்துக்கே தான் வந்து அர்ஜுனன் சொன்னா யாராவது அவனை இந்த மாதிரி வேலை வாங்கிருக்கா, இல்ல இவ திரௌபதினு தெரிஞ்சிருந்தா வேலை வாங்கியிருப்பாளா, ஆனா அப்படி இருக்க வேண்டியிருந்தது. அப்படி விராட்டசி ஆவாசே விராட்ட நகரத்துல இருந்த பொழுதிலும் ஸ்திதம் இருந்தோம் நாங்க, ஆனா இவர் என்ன பண்றார், யாரு அண்ணா யுதிஷ்டிரர், குருஹு குருஹுங்கிறச்சு இங்க வந்து அண்ணாவை சொல்றாரு அக்ரஜா, யுதிஷ்டிரன் கின்னே மயி, ஏற்கனவே துக்கத்தோட இருக்கக்கூடிய நான் என்னிடத்தில் பீமன் என்னிடத்துல கேதம் பஜதி வருத்தப்படுறார், நான் அத்யாபி குருஷு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, குரு வம்சத்துல இருக்கக்கூடிய அந்த கௌரவர்கள், அவனிடத்துல வந்து கோபத்தை காமிச்ச மாதிரி எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான், எங்கிட்டன்னா கோபத்தை அவருக்கு கோபம் கூட காமிக்க தெரியுமா, எங்கிட்டன்னா இன்னமும் அவர் வந்து வருத்தப்படுறார், அவளிடத்துல இல்லையே அப்படிங்கிறது நார்மல். இது இப்போ இந்த ஸ்லோகம், இது வந்து இந்த காக்கோங்கிறது ஒரு ஒரு துவனி விகாரம், என்னிடத்துல காமிக்கிறார் அவள் இடத்துல காமிக்கல அப்படிங்கறச்சேயே நமக்கு என்ன வெங்கார்த்தம் புரியுது, ஐ எம் நாட் ஐ ஷுட் நாட் பி த ரெசிபியன்ட் ஆஃப் ஹிஸ் ஆங்கர் ஆர் ஹிஸ் இது, அவர் அப்செட்டா இருக்கிறதுங்கிறது எங்கிட்ட இருக்கக்கூடாது, அவள் இடத்துலதான் வந்து குரோதம் அங்கிறது யோக்கியம் அப்படிங்கிறது புரியறதோ இல்லையோ நமக்கு, என்ன நமக்கு மகாபாரதத்தினுடைய ஒரு கதை தெரியும், அண்ட் அந்த வாசனா பலத்தினால நமக்கு இம்மிடியட்டா என்ன தெரியறது, மயி கேதகா ந யோக்யா, அத்த மயி மயிங்கிறச்சே பீமே, பீமனிடத்துல குரோத கேதகா துக்கமானது ந யோக்யா, இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட், குருஷு தூ யோக்யா இட் இஸ் அப்ராப்ரியேட், அது வந்து இங்க நமக்கு வந்து இதுல இல்லையே, இந்த வாச்சியார்த்தத்துல இல்லையே, வாச்சியார்த்தத்துல என்னிடத்துல வருத்தப்படுற
கௌரவாள்கிட்ட வருத்தப்படல, அவ்வளவுதான் சொல்றேன். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுறது, பீமன் இடத்துல கோச்சுக்க கூடாது, அவனிடத்துல யோக்கியத்தை இல்ல கோவிக்கிறதுக்கு அவர் வருத்தப்படுறதுக்கு. வெரஸ் குருஷு யோக்யா, கௌரவர்களிடத்தில் தான் இந்த கோபமோ கேதமோ யோக்கியம். இதி காக்வா பிரகாஷ்யதே. இப்ப இந்த இடத்துல வந்து அடுத்த ரெண்டு லைன் என்னன்னா, ந வாச்சிய சித்தியங்கமத்ர காகுரிதி குணீபூத வியங்கியத்துவம் சங்கியம் பிரஷ்ன மாத்திரேனாபி காகோஹோ விஸ்ராந்தேஹே. இது என்னன்னா, வாச்சிய சித்தியங்கம்னு ஒரு இது, அதே காக்வாக்ஷிப்தம்னு ரெண்டு இருக்கு, ரெண்டுத்தையுமே இதுல எடுத்துக்கணும். குணிபூத வியங்கியம்னுட்டு மத்தியம காவியத்துல ஒரு டிவிஷன்ஸ் இருக்கு, மத்தியம காவியத்துல பல மத்தியம காவியங்கள் இது இருக்கு, டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து லெட் மீ ஒரே ஒரு நிமிஷம் அதை எடுத்து சொல். அகூடம் அபரஸ்யாங்கம் வாட்சிய சித்தியங்கம் அஸ்புடம் சந்திக்த துல்லிய பிராதானியே காக்குவாட்சிப்தம் அசுந்தரம் வியங்கியம் ஏவம் குணிபூதசிய அஷ்டௌ விதாக ஸ்மிருதாகான. அஞ்சாவது உல்லாசத்தினுடைய ஆரம்பத்துல, ஃபிஃப்த் உல்லாசம் ஆரம்பத்துல குணிபூத வியங்கியத்தினுடைய பிரபேதங்களை சொல்றார். குணிபூத வியங்கியம்னா என்னன்னு பார்த்தோம், மத்தியம காவியம் வேர் போத் த துவனி ஆர் த வியங்கியார்த்த அண்ட் த வாச்சியார்த்த ஆர் ஆன் equal status or at sometimes it can be even more. அதாவது the vachyartham can be even more beautiful than the vengyartham. vengyartham beautiful இல்லங்கிறது இல்ல, ஆனா அது ஒரு படி கம்மியா இருக்கும், இல்ல ஒரே சமமா இருக்கலாம், சந்திக்த துல்லியமா இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி அந்த குணிபூத வியங்கத்துக்கு பல பேதங்கள் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து ரெண்டு பேதம் இங்க எடுத்து நமக்கு வந்து ஒரு இது சொல்றார். ஒண்ணு வந்து வாச்சிய சித்தியங்கம்ங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு காக்வாக்ஷிப்தம்னு ஒண்ணு. இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங் தென் வில் அகெயின் ரீவிசிட் எனிவே அந்த குணிபூத வியங்கியம் பார்க்கறச்சே பஞ்சமோல்லாசம் பார்க்கிற இடத்துல திருப்பியும் பார்ப்போம். அதனால இப்ப வந்து ரொம்ப புரியலேன்னு கவலைப்பட வேண்டாம். இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, வாச்சிய சித்தி அங்கம், வாச்சிய சித்தி அங்கம்ங்கிறது வந்து வாச்சியார்த்தத்துனா வாச்சியார்த்தத்துக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடுறது, அந்த வாச்சியார்த்தத்துக்கு அங்கமாக வியங்கியார்த்தம் வந்துடுறது. ஓகே, இட் இஸ் ஆசிரியச்சு இருக்கு. அப்போ அங்கிங்கிறது வாச்சியார்த்தம், அங்கின்னு பிரின்சிபல் பிரைம் வந்து எதுன்னா வாச்சியார்த்தம், பிரைமரி மீனிங். அண்ட் அந்த வியங்கியார்த்தம்ங்கிறது இதுக்கு அங்கமா போயிடுறது. ரைட், இப்போ என்னன்னா, இதே இந்த குருஹு கிண்ணே மயி பஜதி கேதம் பஜதி நது குருஷு அப்படிங்கிற அந்த வாச்சியார்த்தத்துக்கு வியங்கியார்த்தமான மயி கேதகான யோக்யா குருஷு ஏவ யோக்யாங்கிறது அங்கம்மா போயிடுமோ அப்படிங்கிற டவுட் கலப்புறர். காக்குங்கிற இடத்துல உங்களுக்கு எப்பவுமே அந்த மாதிரி குணிபூதமா தானே இருக்கும். அதே காக்கு ஆக்ஷிப்தம்ங்கிறச்சே இந்த காக்குனாலதான் எனக்கு தெரியக்கூடியது ஒரு மீனிங் அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. இந்த காக்குவுக்கு ஒரு பிராதான்யம் வந்துடுறதே, அண்டர்ஸ்டாண்ட், வாச்சியார்த்தத்துக்கு பிராதான்யம் வந்துடுற மாதிரி இருக்கு. ஈவன் தோ எனக்கு வந்து சஜஸ்டட் மீனிங் வந்து ரொம்பவும் அழகாக இருந்தாலும், ரொம்ப முக்கியமாக இருந்தாலும், வாச்சியார்த்தத்துக்கு அங்கமாக போயிடலாம், ஆர் வாச்சியார்த்தத்தை பேஸ் பண்ணி இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். அந்த இடங்கள்ல வந்து நிஜமாவே அது துவனியா இல்ல குணிபூதமாங்கிற ஒரு டவுட்லதான் இருப்போம். இந்த மாதிரி ஒரு பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், வியாக்கியாதா சரணம். நமக்கு வியாக்கியாதா சொல்லிட்டாருன்னா அதை வந்து துவனின்னு கிளாஸிஃபை பண்ணிடுவோம், இல்லையா அது குணிபூதம்னு கிளாஸிஃபை பண்ணிடுவோம். ரைட், தி டிஃபரன்ஸ் இஸ் டு இட்ஸ் அ வெரி ஹேர்லைன் டிஃபரன்ஸ் மாதிரி. எப்படின்னா, பிரஷ்ன மாத்திரேனாபி காக்கோஹோ விஸ்ராந்தேஹே. இந்த இடத்துல வந்து இந்த கேள்வி கேட்ட மாத்திரத்திலேயே அந்த எப்படி சொல்றது, காக்கோஹோ வியங்கிய வியஞ்சக பாவம்ங்கிறது அந்த காக்கோவுக்கு இருக்கே, அது வந்து அந்த கேள்வி கேட்கறதோட நின்னுடுறது. நான் அத்யாபி குருஷு, இப்பவும் அவர் வந்து பண்ணலையா அப்படிங்கிற அந்த அந்த துவனி விசேஷத்தோட நின்னுடுறது. குரு கௌரவாள்கிட்ட வந்து இந்த கோபமானது யோக்கியம் இல்லைங்கிறது தனியா பாசிக்கிறதுன்னு சொல்றார். அதுதான் மம்மட்டர்னுடைய எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாச்சிய சித்தியங்கம்ங்கிற குணிபூத வியங்கத்துக்கும் காக்குங்கிற அர்த்த வியஞ்சகதா அதாவது வெங்க துவனிக்கும் அதுதான் வந்து டிஃபரன்ஸ் அப்படிங்கிற காக்குனுடைய ஒரு 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 வேலை என்னன்னா,
வாச்சியார்த்தத்தோட நின்னுடுத்து இங்க ரைட். அதுக்கப்புறம் வியங்கியார்த்தம்ங்கிறது தெரியறது. ஓகே, சோ இந்த இடத்துல வந்து வாச்சிய சித்தியங்கம் தான் காக்கு. சி நச்சங்கிறத பின்னாடி எடுத்துடணும், நச்ச சங்கியம்ங்கிறத. சோ வாச்சிய சித்தியங்கம் அத்திர காக்குஹூ அத்திர, இங்கு இந்த எக்ஸாம்பிள்ல காக்குங்கிறது வாச்சிய சித்தி அங்கம், வாச்சியார்த்தத்துக்கு அங்கமாக வருது அப்படின்னுட்டு குணிபூத வியங்கியமா போயிட போறதுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. இது நச்ச சங்கியம் பிரஷ்ன மாத்திரேனாப்பி, இந்த கேள்வி கட்ட மாத்திரத்திலேயே நமக்கு வந்து அந்த காக்கோவனுடைய ஒரு துவனி வைசிஷ்டியத்தினால அப்படியே நின்னுடுறது. ஓகே அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்தரா பார்க்கலாம். புரிஞ்சுதா அது? இல்லை குவஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, குணிபூத வியங்கியம் வர்ச்சே இட் மை பி மோர் கிளியர். அப்போ வி கேன் ரீவிசிட் திஸ் ஸ்லோகா அட் தட் பாயிண்ட் ஆல்சோ அண்ட் ட்ரை டு சால்வ் இட். சரியா? அடுத்தது வந்து வக்திர போத்தவ்ய காக்கூனாம், அது மூணும் முடிஞ்சது. அடுத்தது வந்து வாக்கிய வாச்சிய அந்ய சந்நிதேகே அப்படின்னு அதுல வந்து ரெண்டு இருக்கு. என்னன்னா வாக்கிய வாச்சியானாம் வாக்கிய வாச்சியாபியாம் சகிதா அந்ய சந்நிதி, வேறு ஒண்ணுத்தினுடைய வக்திரு போத்தவ்ய இத ரெண்டு பேரை தவிர வேறு ஒருத்தருனுடைய ஒரு சந்நிதியில வாக்கியார்த்தமோ வாச்சியார்த்தமோ வாக்கியமோ அல்லது அதனுடைய வாச்சியார்த்தத்தினாலேயோ ஒரு வியங்கியார்த்தம் தெரியறது. ரைட், அதுதான் வந்து அடுத்த ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போறார். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா வாக்கிய வைசிஷ்டியாது வாச்சியஸ்ய வியஞ்சகத்துவம். சோ வாக்கிய வாச்சிய அன்ய சந்நிதேகே, இன்னொருத்தருடைய சந்நிதிங்கிறச்சு அந்த வக்தா போத்தவ்ய இதை தவிர யாரு சொல்றாளோ யாருக்கு புரிஞ்சுக்கணுமோ இதெல்லாம் தவிர இன்னொருத்தர் இருக்கா பாரு அவளுக்குதான் புரியணும். அந்த பர்சனுடைய ஒரு சந்நிதியில சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதனுடைய ஒரு சககாரித்துவத்தினால நமக்கு இந்த வியங்கியார்த்தம் புரிய போறது. அதுல வந்து வாக்கியத்தினுடைய ஒரு பிராபல்யத்தினால வாச்சியார்த்தத்திலிருந்து எனக்கு புரிய வியங்கம், அல்லது வாச்சியஸ்ய வைசிஷ்டியாத்து வாச்சியார்த்தத்தினுடைய வைசிஷ்டியத்தினால வாக்கியத்தினுடைய ஒரு வியங்கியமா இருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஃபர்ஸ்டினுடைய எக்ஸாம்பிள் என்னன்னா வாக்கிய வைசிஷ்டியாத்து வாக்கியத்தினுடைய ஒரு அந்த அந்த வேர்ட்ஸினுடைய ஒரு பிளேஸ்மெண்ட்டை வச்சுண்டு, ஆர் அந்த வாக்கியத்தினுடைய ஒரு வாக்கியத்துல இருக்கக்கூடிய வேர்ட்ஸினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸை வச்சுண்டு நம்ம வந்து பேச போறோம். வாச்சியார்த்தத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ததானீம் இருக்கா? ததா இருக்கா? ததா இருக்கா? ஓகே, ரெண்டுமே கிட்டத்தட்ட அதே மீனிங் தான். ததானீம்னு சில ரீடிங்ஸ்ல இருக்கு, பாத்துக்கோங்கோ. சோ ததா மாம கண்டஸ்தல நிமக்னாம் திருஷ்டிம் ந அனைஷீஹி அந்யத்ர இதானீம் சைவாகம் தௌச்ச கபோலோ நசா திருஷ்டிஹி. இந்த இடத்துல வந்து கான்டெக்ஸ்ட் என்னன்னா, நாயிகா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அதாவது என்ன சொல்றது, நாயிகா நாயகன், அந்த நாயகனுக்கு வந்து இன்னொரு ஒரு புது நாயிகா இருக்கா, பிரியதமா ஒரு பிரியை இருக்கா. அந்த பிரியையும் இருக்கா, இந்த நாயிகாவும் இருக்கா. நாயகனுக்கு வந்து என்னன்னா அந்த பிரியையோட பயம். சோ இல்ல, இந்த நாயிகாட்ட பயம் ஃபர்ஸ்ட். அதாவது நாயிகான்னு நம்ம சொல்றச்சேயே ஃபர்ஸ்ட் யாரு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இது. சோ ஃபர்ஸ்ட் நாயிகா நாயகன் இருக்கா, அவ ரெண்டு பேருக்கு உண்டான ஆசை. இப்போ இந்த நாயகனுக்கு வந்து ஆசை மாறிடுத்து இன்னொருத்திக்கு இன்னொருத்திய பிடிச்சிருக்கு. அது வந்து குட்பி அந்த நாயிகாவனுடைய சகியா இருக்கலாம். சோ இன்னொருத்தி பிரியதமான்னு எடுத்துப்போம். அவளை பார்க்கணும், யாருக்கு? இந்த நாயிகா நாயகனுக்கு. நாயகனுக்கு அந்த புது பிரியைய பார்க்கணும். ஆனால் இந்த பழைய நாயிகாவனுடைய அவளை பார்த்து அவனுக்கு பயம். சோ என்ன பண்றான்னா, அந்த நாயிகாவை டைரக்டா வந்து பிரியைய பார்க்காத, அந்த பிரியையினுடைய ரிஃப்ளெக்ஷனை நாயிகா ஓட கன்னத்துல பாக்குறாங்க. சோ வாச்சியார்த்தம் என்னன்னா, சிச்சுவேஷன் என்னன்னா, நாயகன் நாயிகாவனுடைய முகத்தை பாக்குறான்.
அவ்வளவுதான் சிச்சுவேஷன். இன் த பிரசன்ஸ் ஆஃப் சம்மோன் எல்ஸ், அந்நிய சந்நிதேகி. இப்ப இந்த நாயகன் நாயிகாவை பாக்குறச்சு, நாயிகா அதை பார்த்துட்டு அதை டிஸ்கிரைப் பண்றான், ததா முன்னாடி நீ வந்து என் கன்னத்துல உன்னுடைய கண் பார்வைய அப்படியே நீ வந்து முழுகின, யுவர் யூ லிட்ரலி சங்க் யுவர் ஐஸ் இன் டு மை சீக்ஸ்ங்கிற மாதிரி. சோ ததா மம கண்டஸ்தல நிமக்னாம் திருஷ்டிம் அந்நத்ர ந அனைஷீஹி, அப்போ நீ வந்து என்னுடைய கன்னத்தை அவ்வளவு உத்து பார்த்துட்டு இருந்த, வேற இடத்துல நீ வந்து அதை நகர்த்தவே இல்லை உன்னுடைய கண் பார்வைய. மம கண்டஸ்தல நிமக்னாம் திருஷ்டிம் ததா, அப்பொழுது அதாவது வென் இந்த நாயகனுக்கு நாயிகா மேல பிரியம் இருந்த பொழுது அந்த சமயத்துல, என்னுடைய கன்னத்தை விட்டு நீ உன்னுடைய பார்வை அகலவே இல்லை. மம கண்டஸ்தல நிமக்னாம் திருஷ்டிம், என்னுடைய கன்னத்தில் முழுகி இருந்த உன்னுடைய கண் பார்வையை அந்நத்திர வேறு இடத்தில் நான் அனைஷி எழுதுண்டே போகல. நீ இப்ப என்னாச்சு, இதானிம் சைவாகம் நானும் அதேதான், தௌச்ச கபோலோ அதே கபோலம் தான், அதே கண்ண பிரதேசங்கள் தான், ஆனால் நசா திருஷ்டி, ஆனா உன்னுடைய கண் பார்வை அப்படி இல்லையே. என்னோட கன்னத்தை பார்க்கணும்னு நீ அன்னைக்கு என் கன்னத்தை பார்த்துட்டு இருந்த, இன்னைக்கு என் கன்னத்தை பாக்குற, ஆனா என் கன்னத்தை பார்க்கணுங்கிறதுக்காக நீ பார்க்கலையே தவிர, அதுல வந்து பக்கத்துல இருக்கிறவளுடைய ரிஃப்ளெக்ஷன் படுறதுங்கிறதுனால அதை பார்த்துட்டு இருக்கேங்கிறான். இது வந்து வெங்கார்த்தம், புரியவாளுக்கு புரிய போறது இல்லையா, நாயக்கனுக்கு உடனே வெக்கம் வரும். அந்த பக்கத்துல இருக்கிற பிரியைக்கு வந்து என்ன தோணும், இவளுக்கு வந்து நசா திருஷ்டிகினா இவ வருத்தப்படுறா, ஷி இஸ் ஸ்டில் நாட் ஃபவுண்ட் அவுட் தட் ஹி லைக்ஸ் மீ, பட் வெறும்ன வருத்தப்படுறா, ஏன்னா ஹி இஸ் நாட் ஷோயிங் த சேம் சார்ட் ஆஃப் அஃபெக்ஷன்னு தோணும் அவளுக்கு, அவ்வளவுதான். ரைட், பட் யாருக்கு தெரியணுமோ அவனுக்கு தெரிய போறது தட் இவன் வந்து இந்த நாயக்கன் அவளிடத்துல அவளை பார்க்கல, இன்னொருத்திய பாக்குறாங்கிறது இல்லையா. சோ ததா மம கண்டஸ்தல நிமக்னாம் திருஷ்டிம், அப்பொழுது என்னுடைய கன்னத்தில் அப்படியே முழுகி இருக்கக்கூடிய உன்னுடைய பார்வையை நீ வந்து அகலவே இல்லைன்னா அனைஷி, யூ டிட் நாட் ரிமூவ் யுவர் ஐசைட் இல்லையா. இதானீம் இப்பொழுது சாயேவ அகம், அப்போ அந்த ததா இதானீம்ங்கிற ரெண்டு வாக்கியம் இருக்கோ இல்லையோ, இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் வாச்சியார்த்தம் என்ன, நீ வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்க ஆனா உன் பார்வை வேறையா இருக்குங்கிற வாச்சியார்த்தம் வர்றது. வாக்கியத்தினுடைய விசேஷம் என்னன்னா, நமக்கு அந்த வாக்கியத்துல உபயோகப்படுத்தி இருக்கிற பதம், வாக்கியம்ங்கிறது என்ன, அநேக பதம் தானே வாக்கியம் நமக்கு இல்லையா. சோ அநேக பதம் வாக்கியம்ங்கிறச்சு, வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதத்தினுடைய ஹெல்ப்பை வச்சுண்டு என்ன பதங்கள், ததானீம் இதானீம் அப்படிங்கிற பதத்தை வச்சுக்கிறோம். ஏன்னா ததானீம் இதானீம்ங்கிற பதத்தோடு இருக்கக்கூடிய வாக்கியத்தினுடைய ஒரு ஹெல்ப்பை வச்சுண்டு, என்னுடைய சகிய என்னுடைய கபோலத்துல பிரதிபிம்பம் ஆகி இருக்கிற என்னுடைய சகிய நீ பாக்குற, உன்னுடைய திருஷ்டி வேறு விதமாக தான் இருக்கு, அதே போல இல்லை அப்படிங்கிறது தெரியறதோ இல்லையோ, அது வாச்சியார்த்தம். அந்த வாச்சியார்த்தத்திலிருந்து என்ன தெரியறது, இந்த சென்ஸ் வெங்கியம் என்ன தோன்றதுன்னா, அவ விலகிட்டான்னா நீ என்ன என்ன பார்க்க மாட்டியோ இல்லையோ, அவ பக்கத்துல இருக்கிறதுனாலதானே நீ வந்து என் கன்னத்தை பார்த்துட்டு இருக்க, இட் இஸ் நாட் அந்த அந்த ஃபோக்கஸ் இல்லை உனக்கு அப்படிங்கறத அவ வெங்கியார்த்தமா சொல்ற, புரியுறதா. சோ வாக்கியம் ஒண்ணு, அதுக்கப்புறம் வாச்சியார்த்தம் ஒண்ணு, அந்த வாச்சியார்த்தத்தினுடைய வெங்கியார்த்தம் மூணு வந்ததா இப்போ. வாக்கியத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய வார்த்தைகள் ததானீம் இதானீம், அதுல இருந்து வரக்கூடிய வாச்சியார்த்தம் என்ன, என் கபோலத்துல பிரதிபிம்பிதமான அத்ர மத் சகீம் கபோல பிரதிபிம்பிதாம் பஷ்யதா தே, என்னுடைய சகி கபோல பிரதிபிம்பிதாம் கன்னத்துல பிரதிபிம்பம் அவளுடைய ஒரு சாயா தெரியறது, அத வந்து பார்த்து கொண்டிருக்கும் உன்னுடைய திருஷ்டி, பஷ்யதா தே திருஷ்டி அந்யாயேவ அபூத்து அப்படிங்கிற வாச்சியார்த்தம் நமக்கு என்ன தோன்றது, சலிதாயாம் து தஸ்யாம் அவ போயிட்டான்னா அந்யாயேவ ஜாத்தா, உன்னுடைய திருஷ்டி வேற விதமா ஆயிடும், அவ இருக்கான இன்ஃபோ ஃபோக்கஸ்டா இருக்க, அவ இல்லைன்னா உன் பார்வை மாறிட போறது, இதே அஹோ பிரச்சன்ன காமுகத்துவம் தே, நீ வந்து ரகசியமாக அவளோட நீ இருந்திருக்கேங்கிறத வந்து அவனுக்கு சுட்டி காமிக்கிறா அப்படிங்கிறது தெரியறது.
இது அத்த வியஜ்யதே. ரைட்டா? புரியுறதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இதுல வந்து அந்நிய சந்நிதியும் உண்டா? அந்நிய சந்நிதி இன்னொரு லவரோட இல்ல இல்ல, இன்னொன்றுல வரல. ரெண்டுத்திலயுமே வந்து இப்ப என்னன்னா, வாக்கியசிய சாரி வாக்கிய வைசிஷ்டியாவது வாச்சியசிய அன்ய சந்நிதேகே, இன்னொருத்தருனுடைய ஒரு பிரசன்ஸ் இருக்கிறச்சு. பக்தாவும் இல்லை, பக்தாவனுடைய பிரசன்ஸ். சி, வக்திரு வக்திரு வைசிஷ்டியத்துல என்ன பார்த்தோம், வக்தா அண்ட் யாரு கேட்கிறாளோ ஸ்ரோதா, இவா ரெண்டு பேருக்கு நடுவுல தான் அது நடக்கிறது, வெங்கிய வெஞ்சக பாவம். அடுத்தது வந்து போத்தவ்யம்ங்கிறச்சே, யாருக்கு தெரிவிக்கணுமோ அவ இருந்தா போறோம் நமக்கு. அந்த பர்சன் ஹூ சேஸ் அண்ட் போத்தவ்யம், த பர்சன் ஹூ ஹாஸ் டு லிசன், அந்த பிரசன்ஸ் இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் எடுத்தோம்னா, யாரா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒண்ணு ஒரு அவ வந்து உட்காந்துட்டு இருக்காங்கிற அவ பேசுறதுனுடைய ஒரு இதுல போயிடும். இது வந்து போத்தவ்யம். வெரஸ் இது ரெண்டு பேரையும் தாண்டி இட் ரிக்வயர்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் அன் அதர் பர்சன் ஹியர் இல்லையா. இந்த நாயிக்காக்கும் வந்து எனக்கு உங்க ரெண்டு பேரோட பிரச்சனை தெரியும், நீ என்னை ஏமாத்திட்டேன்னு டைரக்ட் கான்ஃபரண்டேஷனுக்கு பதிலா இந்த மாதிரி சொல்றா. அவளுக்கு கொஞ்சம் அதாவது இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரின்னு அர்த்தம். ரைட், நீ டைரக்டா சொல்லிவிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. டைரக்டா சொல்லாத அவளுக்கு வெங்கியமா புரிஞ்சதுன்னா புரிஞ்சுட்டு போட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்றது இல்லையா. அதுக்காக அந்நிய சந்நிதி தேவை. அந்த இன்னொருத்தி இல்லைன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட், சகி சாநித்தியம்ங்கிறது தேவை இங்க. சரியா? மேக்கிங் சென்ஸ்? ஐ வில் ஸ்டாப் வித் திஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து வக்திரு போத்தவ்ய காக்கூனாம், வக்திரு வைசிஷ்டியாது அர்த்தவியஞ்சகத்துவம், எப்படி வக்தாவனுடைய வைசிஷ்டியத்தினால வாச்சியார்த்தத்திலிருந்து எனக்கு வியங்கியார்த்தம் தெரியறது, அப்புறம் போத்தவ்ய வைசிஷ்டியம்ங்கிறச்சு யாருக்கு புரியணுமோ அவளுடைய வைசிஷ்டியம், அந்த பர்சனாலிட்டியோட ஒரு இம்பார்ட்டன்ஸை வச்சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய வாச்சியார்த்தம், அந்த வாச்சியார்த்தத்திலேருந்து வியங்கியார்த்தம், அப்புறம் காக்கு பார்த்தோம், துவனி விகாரம், தென் வாக்கியசிய வாச்சிய அந்நிய சந்நிதேகே அப்படிங்கிறதுல ஒரு வெரைட்டியை பார்த்தோம். இன்னொன்று என்னன்னா, வாச்சிய வைசிஷ்டியாத்து வாக்கிய வாக்கியசிய அந்நிய சந்நிதேகே வெங்கியார்த்தம்ங்கிறத அடுத்தது பார்க்கலாம்.